Hello friends, welcome to Powerful Learning. In the video, la, ICT Academy valangara Learnathon garo education program pathi da paakaporom. In the program, la, mottama evlo course irukke, yaarla register pannala, evlo duration enan soli in the video la na clear a explain pannirken. Neenga enoda channel subscribe pannama irundinga, marakama subscribe panni, pakkathula irukra bell button click panni all nu kuduthirunga. இந்த லேர்னத்தான் வெப்சைட்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா இதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த லேர்னத்தான் வந்துட்டு லாஸ்ட் இயரும் ப்ரொவைட் பண்ணாங்க, திஸ் இயர் வந்துட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணி நியூவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மோட்டிவ் என்னென்னா, பேண்டமிக்னால நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால நம்ம காலேஜ் படிக்கும் போதே நம்ம எக்ஸ்ட்ராவே ஏதோ கற்றுக்க வச்சுக்கிட்டா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்னு சொல்லி தான் ஐசிடி அகாடமிலேருந்து ஃபோர்த் சீசன் ஆஃப் லேர்னத்தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2018லேருந்தே இந்த லேர்னத்தான்ங்கிற ஒரு கோர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஆஃபர் பண்ணிருக்க வந்துட்டு ஃபோர்த் எடிஷன். இது வந்துட்டு குளோபலாக இருக்கிற டெக் மேஜர்ஸ்லாம் இதில் கோர்ஸை வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அட்டன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் எல்லாருமே இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். செகண்ட் இயர், ஃபைனல் இயர் அந்த மாதிரி செகண்ட் இயர்லேருந்து யாருனாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் ஒன் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்த வெப்சைட்டில். நான் இந்த வீடியோவில் இதை எப்படின்னு கிளியராக சொல்கிறேன். ஸ்டெப் டூ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு லேர்னிங் கைட் பண்ணணும், என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் எப்படிலாம் படிக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டெப் த்ரீ பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டு இந்த செல்ஃப் லேர்னிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரொவைட் பண்ணுற எல்லா கோர்ஸும் வந்துட்டு நம்ம தான் செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கணும். மினிமம் 5 கோர்ஸ் வந்துட்டு நம்ம இதில் கற்று வச்சுருக்கணும், அப்போ தான் சர்டிஃபிகேட் எலிஜிபிள் ஆகும். ஸ்டெப் ஃபோர் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த 5 கோர்ஸ் படித்து முடித்தோடனே நம்ம சர்டிஃபிகேட்டை ஐசிடி அகாடமியில் வந்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சப்மிட் பண்ணக்கப்புறம் தான் நமக்கு அஃபிஷியலாக ஐசிடி அகாடமியிலேருந்து நமக்கு வந்துட்டு இந்த 5 கோர்ஸையும் முடிச்சிருக்காங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும். ஸ்டெப் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே கரெக்டாக முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிரும். நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா இன்ஸ்டியூஷன்லேயே நம்மளோட ரெக்கக்னேஷன் கிடைக்கும். இதில் யார் யாரெல்லாம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க? மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆட்டோமேஷன் எனிவேரில் 360 RPA. அதே மாதிரி சிஸ்கோல வந்துட்டு நெட்ஒர்க்கிங் அகாடமி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா Qlink-ல பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், அது கீழவே மொத்தமாக எவ்வளோ ஹவர்ஸ் இ லேர்னிங்னு கொடுத்துருக்காங்க. சிலதெல்லாம் 15 hours, சிலதெல்லாம் 4 hours தான் இருக்குது. ஸோ ரொம்பவே பேசிக் திங்ஸ் தான், ஈஸியாகவே இருக்கும், யார் வேணாலும் படிச்சுக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெகக்னைசேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நேஷனல் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவலில் வந்துட்டு டாப் 3 ரெகக்னேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இந்த கம்ப்ளீட்டாக ஒரு மினிமம் 5 கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு 15 July ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். செல்ஃப்லாம் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா, நீங்கள் 1 August நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. 31 August வந்துட்டு செல்ஃப் லேர்னிங் வந்துட்டு எண்ட் ஆயிடும். ஸோ நீங்கள் 1 month கூட இதை படித்து வச்சுக்கலாம். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ சப்போர்ட், ஏதோ குவரிஸ் இருந்துச்சுன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி நம்பர்ஸ், இமெயில் ஐடிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மேலே வந்தீங்கன்னா ரைட் சைடில் ரெஜிஸ்டர்னு க்ரீன் கலர் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லோட் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு ஸ்டேட்டு, இன்ஸ்டியூஷன் அதெல்லாமே கொடுக்கணும். இது அஃபிஷியல் ஐசிடி அகாடமியோட தான் லேர்னத்தான், அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், ஒரு ரோல் நம்பர், உங்கள் காலேஜில் வந்துட்டு ரெஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்குல்ல அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன டிகிரி படிக்கிறீங்கன்னா கேட்கும். செலக்ட் இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா காலேஜையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஐசிடி கூட யார் யாரெல்லாம் லிங்க்ல இருக்காங்களோ அந்த எல்லா காலேஜோட நேம்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் காலேஜை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ரோல் நம்பர் வந்துட்டு உங்கள் காலேஜோட தான். இமெயில் ஐடி வந்துட்டு கொஞ்சம் அஃபிஷியலாக நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குற இமெயில் ஐடியாக கொடுத்துக்கோங்க. டிகிரியில் வந்துட்டு நிறையா இருக்கும், பிஎஸ்சி, பிசிஏ, எம்இ, பின்ன டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. உங்கள் டிபார்ட்மெண்ட் எதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷா, ஜெர்னலிசமா, பிபிஏ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இயர் படிக்கிறீங்கிறத தெளிவாக இங்கே கொடுத்துருக்கோங்க. கரண்ட்டாக நீங்கள் செகண்ட் இயராக, தேர்ட் இயராங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த வருஷம் நீங்கள் கிராஜுவேட் ஆவீங்க அதையும் கொடுத்துட்டு உங்கள் ஜெண்டரை நீங்கள் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா மொத்தமாக இதில் 8 கோர்ஸ் இந்த வருஷம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் மினிமம் 5 கோர்ஸ் நீங்கள் படிக்கணும். ஸோ ஏதோ 5 கோர்ஸை மினிமமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லா கோர்ஸும் படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம். அது கீழவே நேம் ஆஃப் த பார்ட்னர்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட், Qlink, ப்ரைம் 5C அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அந்த 5 கோர்ஸை டிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எல்லா கோர்ஸையுமே வந்துட்டு செக் பாக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா கோர்ஸையும் படிக்க போகிறேன். ஸோ நான் எல்லாமே செக் பாக்ஸ் பண்ணிவிட்டு கீழே ரெஜிஸ்டர் நவுங்கிற பட்டனை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும்.
இப்போ நான் எல்லா ஃபார்மெட்டும் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் நவுன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு மெயிலையும் அக்னாலேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மெயிலில் போய் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா மெயிலில் போய் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம், அங்கே தான் நம்மளோட யூஆர்எல், லாகின், பாஸ்வேர்ட் எல்லாம் அஃபிஷியல் நீங்கள் இப்போ கொடுத்துருக்கிற மெயிலுக்கு தான் வரும். ஸோ நம்ம மெயிலில் போய் அது எப்படி எனக்கு மெசேஜ் வந்திருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் போட்டு கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் ஐசிடி அகாடமின்னு சொல்லிட்டு நீங்கள் அஃபிஷியலாக இதில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி நீங்கள் எந்தெந்த கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதோட நேம் வரும். நான் மொத்தம் 8 கோர்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால நான் 8 கோர்ஸ்க்கான நேமையும் உங்கள் டீட்டெயிலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதோட ரூல்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் பேட்ச்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. இன்னொரு இம்பார்ட்டன் ஸ்டெப் என்னென்னா, அதே மெயிலேயே உங்களோட லாகின் யூஆர்எல், லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாகின் யூஆர்எல்குள்ளே போய் தான் அவங்க கொடுத்துருக்கிற லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ண முடியும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற யூஆர்எல்லே நான் போய்கிட்டேன். அவங்க சொல்லியிருக்கிற யூசர் நேமே நான் கிளிக் பண்ணிவிட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்கிற பாஸ்வேர்டு தான் நான் இங்கேயும் என்ட்ரு பண்ணி உள்ளே சைன்இன் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் மாற்றணும்னு நினச்சாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். சைன்இன் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூவில் நீங்கள் எவ்வளோ கோர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ரோல் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுவும் தெளிவாக காமிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா எந்தெந்த கோர்ஸு எப்படிலாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கிற ஸ்டேட்டஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ இது இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கிறனால இது எல்லாமே புதுசாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்லோட் கோர்ஸ் சர்டிஃபிகேஷன். இது இன்னும் எனேபிள் ஆகலை. நீங்கள் கோர்ஸ் முடிச்சக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்துடும், வந்துட்டு நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுவீங்க. ஐசிடி அகாடமி வந்துட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் தரலாமா இல்லையாங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அது இன்னும் எனேபிள் ஆகலை. ஏன்னா கோர்ஸ் ஸ்டார்டிங்கே August 1st தான் ஆரம்பிக்குது. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வெரிஃபை ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த டவுன்லோட் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டில் போயிட்டு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட ரூல்ஸ் வந்துட்டு மினிமம் வந்துட்டு 5 கோர்ஸ் ஆச்சு நீங்கள் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.